Hello friends, welcome to Tamil and Rush Academy. இப்போ நம்ம வந்து பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் 15வது வீடியோ பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 14 வீடியோஸும் நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் பார்த்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோஸும் கரெக்டாக உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழ் அண்ட் ராஜ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கவுண்ட் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 0.756 இன்ட்டு 3/4 சமமானது எது அப்படின்னு கேட்குறான். ஸோ பொதுவாக 3/4 அப்படின்னா ஒன்றும் கிடையாது, 4/3 அப்படிங்கிறது முக்கால்வாசி அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? 4/3 முக்கால்வாசி அப்படிங்கிறதா அர்த்தம். 0.75 அப்படிங்கிறத நோட் பண்ணலாம். ஸோ 0.756 இன்ட்டு 0.75 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு விடை கிடைக்கும். அந்த ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ரெண்டையும் மல்டிபிள் மட்டும் தான் பண்ண போகிறீங்க, மல்டிபிள் பண்ணி வெரிஃபை பண்ணி பாருங்கள். சரியா? 0.756 0.75 நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ தான் வரும், 56.70 அப்படிங்கிறதா உங்களுக்கு வரும். சரியா? ஓகே. தென் எக்ஸ் என்பது ஒய்யில் 80% எனில் 2x-இன் எத்தனை சதவீதம் ஒய்? 2x-இன் எத்தனை சதவீதம் ஒய்? எக்ஸ் என்பது ஒய்யில் 80%. இப்போ ஒய்யின் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா 100 வச்சுப்போம். சரியா? ஒய்யோட வேல்யூ 100 வச்சுப்போம். ஒய்யில் 80% எக்ஸ்ன்னு கொடுக்குறான். அதாவது 100%ல் 80% ஓட வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸு. 100%ல் 80%ங்கிறது 80, ரைட்டா? அப்போது ஒய்யோட வேல்யூ 100, எக்ஸோட வேல்யூ 80, இதான் நம்ம எடுத்திருக்கோம், ரைட்டா? தென் 2x-இன் எத்தனை சதவீதம் ஒய்? 2x அப்படின்னா 2×80, 2×80 ஈக்குவல் டு 160 இருக்கும். அப்போது இந்த 160ல் 2x-இன் எத்தனை சதவீதம் ஒய்? 160ல் இந்த 100ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறதான் கேட்குறான். சரியா? வேறு ஒன்றும் கிடையாது. 160ல் 100 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? இதுதான் ஆப்ஷன். சரியா? ஒரு சைஃபருக்கு இங்கே ஒரு சைஃபர் அவுட்டு. தென் இங்கே அடி கொடுக்க 16னா 2 வைப்பாளில் போட்டால் 8×2=16 வந்திருக்கும். இங்கே 5×2=10 வந்திருக்கும். இங்கே 4×2 நமக்கு போட்டால் 8 வந்திருக்கும். இங்கே வந்து 50 மாறும். தென் 50யும் 5யும் பெருக்குனா 250/4 இருக்கும். இதை அடி கொடுக்கணும். ஒரு நாங்கள் நாங்கள் தென் இங்கே வந்து பார்த்தோன்னா 6×4 போட்டால் 24, பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ 1 நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து 10 அப்படின்ட்டு இருக்கா. ஸோ அதில் 10ல் எத்தனை இருக்குது? 2×4 போட்டால் 8, பேலன்ஸ் 2 இருக்குது. நமக்கு 2 அப்படி அடியாவது ஒரு நாள் புள்ளி வச்சு சைஃபர் சேர்க்குறோம். 0.5 வந்திருக்கோம். 62.5 62.5 அப்படிங்கிறதான் 62.5 1/2 கொடுத்துருக்கான். 1/2 0.5 அப்படிங்கிற வேல்யூ தானே அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு முன்னவே தெரியும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்குண்டான சரியான பதில். தென் இந்த கேள்வி இதுக்கு முன்னவே பார்த்துட்டோம். 5/3 இந்த கேள்வியும் இந்த கேள்வியும் நம்ம இதுக்கு முன்னவே பார்த்த சம் தான். அதே மாதிரி இதுவும் நம்ம இதுக்கு முன்னவே பார்த்த ஒரு மாடல் தான். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு கான்செப்டை மட்டும் நான் இந்த சமுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கான்செப்ட் என்ன? 640/45% நம்ம வந்து 640×45/100 ப்ளஸ் 450×64/100 ஈக்குவல் டு, இது ரெண்டுக்கும் இங்கே ஒரு வேல்யூ வரும், இங்கே ஒரு வேல்யூ வரும். இங்கே வந்து வர வேல்யூவும் இந்த ரெண்டு வேல்யூவும் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். சரியா? இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, இந்த 1400 கீழே கொடுத்துருக்க ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கூட ஈக்குவலாக இருக்குது. இங்கே உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வேலை 100 கிடச்சிருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆன்சர் நான் சொல்ல, உதாரணத்துக்கு 100 கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் நமக்கு 100 கிடைக்கணும். 1440 எத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்த 100 அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். சரியா? இந்த செம் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. சேம் கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு ஆன்சர் வந்து 40 அப்படிங்கிறது வரும். ஸோ மல்டிபிள் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆன்சரே சொல்ல வேண்டியதாயிடுச்சா? எஸ், 1440×40/100 அப்படின்னு இருக்கும். ரெண்டு ஒரு சைஃபர், இங்கே ஒரு சைஃபர், இங்கே ஒரு சைஃபர், இங்கே ஒரு சைஃபர் அவுட்டு. 144 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 4×16 மீதி 1, 4×16 16×17 7 மீதி 1, 4×4 4×5 ஓகேவா? 576. அதாவது இங்கே வந்த வேல்யூவும் இங்கே வந்த வேல்யூவும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 576 இருக்கும். ஒரு வேளை இந்த இடத்துல
ஆப்ஷன் ஏ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இங்கே 576 வந்திருக்கும், ஆனால் இங்கே இருக்கக்கூடியது இந்த 1400க்கு ட்ரை பண்ணும்போது 576 வந்திருக்காது. சரியா? அந்த ஆப்ஷனை வச்சு ஆப்ஷன் ஏ பி அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுவும் நம்ம இதுக்கு முன்னே பார்த்த சம தான், அதனால தான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லாமல் விட்டுருக்கேன். தென் ஒரு பொருளின் விலை 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக உயர்ந்தது எனில் உயர்வு சதவீதம் எவ்வளவு? ஸோ இது நம்ம இதுக்கு முன்னவே நம்ம பார்த்தது தான். ஸோ 80 100 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாயை சேஞ்ச் ஆகினது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதா? ஓவரால் நமக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் கூடி எவ்வளோ கூடியிருக்கு? 20 நமக்கு கூடியிருக்கா? ஸோ 80 ஒரிஜினல் ப்ரைஸு, 100 நமக்கு வந்து பார்த்தோன்னா செகண்டரி ப்ரைஸு. ஓகேவா? இப்போ அந்த இனிஷியலாக இருக்கக்கூடிய ப்ரைஸை விட 20 நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கூடியிருக்கு. அப்போ 80 ரூபாயில் 20 ரூபாய் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 80 ரூபாயில் 20 ரூபாய் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு சைஃபர் அடித்தாச்சு. இங்கே வந்து 4×2 போட்டால் 8 வந்திருக்கும். இங்கே வந்து 5×2 போட்டால் நமக்கு 10 வந்திருக்கும். இங்கே 1×4, இங்கே வந்து 5×4, 5 மல்டிபிள் பண்ணால் 25. ஸோ ஆப்ஷன் வந்து 25 அப்படிங்கிறது இதுக்கு உண்டான சரியான பதில். சரியா? இந்த கேள்வி ஓவரா 25 அப்படிங்கிறது சரியான பதில். தென் ஒரு நபரினுடைய ஊதியம் 10% குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமாக உயர்த்துவதற்கு ஊதியத்தின் எத்தனை விழுக்காடு உயர்த்த வேண்டும்? ஸோ நார்மலாக வந்து இப்போது ஃபிக்ஸ்டு அவனோட சேலரி 100 ரூபாய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சரியா? 100 ரூபாய் அப்படிங்கிறது தான் இவனுடைய ஒரிஜினல் ஃபிக்ஸ்டு சேலரி, இனிஷியலாக இருக்கக்கூடியது. அதில் 10% ரெடியூஸ் பண்ணால் எவ்வளோ? 10%ங்கிறது 10 ரூபாய். அப்போ 10 ரூபாய் ரெடியூஸ் பண்ணி 90 ரூபாய் அப்படிங்கிறத கொடுப்பான். 90 ரூபாய் அப்படிங்கிறத கொடுப்பான். ஆனால் அதுக்கடுத்து என்ன கேட்குறான்னு பாருங்களேன். ஊதியத்தை முதல்ல வாங்கின ஊதியத்துக்கு சமமாக மாற்றணும்னா இந்த 90 ரூபாய் கூட எத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குறான். நீங்கள் எடுத்தோடனே 10% அப்படின்னு போட்டுற முடியாது. ஏன்னா 90 ரூபாய்க்கு 10%ஓட வேல்யூ வந்து 9 தான். 90 ரூபாய்க்கு 10%ஓட வேல்யூ வந்து 9 தான். அப்போ 99 ரூபா தான் வரும். ரைட்டா? 99 ரூபா தான் நமக்கு வந்து வரும். 10% நமக்கு போட்டாலே அப்போ 10% இருக்க வாய்ப்பு இல்லை. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். ஸோ 90 ரூபாய்க்கு 10%ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ? 90 ரூபாய்க்கு 10%ஓட வேல்யூ 9 ரூபாய் அப்படிங்கிறது. அதே 90 ரூபாய்க்கு 1%ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ? 90 பைசா, 0.90. அப்பவும் நமக்கு 100 அப்படிங்கிறது வரலை. சரியா? ஸோ 10+1 நமக்கு 11% ஆகி 11%க்கே நமக்கு வந்து 99 ரூபா தான் வந்திருக்கு. ஆனால் 100 ரூபாய் வரணும்னா இந்த 11%ஓட வேல்யூ நமக்கு கூட இருக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு 11%ஓட வேல்யூ கூட இருக்கிறத நம்ம போடலாம். சரியா? ஒருவேளை இங்கே 12 இருக்குமோ அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா இன்னொரு 1% கூடனா இன்னொரு 90 பைசா அப்படின்னா 9, இங்கே வந்து 1 ரூபாய் 80 பைசா, 10 ரூபாய் 80 பைசாவுக்கு மேலே போயிடுச்சு. 10 ரூபாய் 80 பைசா ஆயிடுச்சு. அப்போ நமக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற கணக்கு வரல. 10 ரூபாய் மீன்ஸ் எதை சொல்ல வரேன்? ஆல்ரெடி இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 10, இந்த 100 ரூபாய் கணக்குக்கு சொல்ல வர்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்படி பார்த்தோன்னா கண்டிப்பாக 10+1 11% விட கொஞ்சம் முன்ன பண்ணால் தான் இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ஆப்ஷன் ஏங்கிறத நம்ம கரெக்டான பதில் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். தென் அதுக்கடுத்து இந்த கேள்வி பாருங்கள். 2/3 65%, 7/4, இம்மூன்றில் எது மிகப்பெரியது எது சிறியதுன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, கான்செப்ட் என்னென்னா அப்படியே அடி கொடுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 65% அப்படின்னா என்ன அர்த்தம்னா 65/100 அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரியா? ஸோ ரெண்டு ஸ்தானங்கள் புள்ளி வச்சா 0.65 வந்துடும். அப்போ இந்த இதோட செகண்டில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனோட வேல்யூ வந்து 0.65 அப்படிங்கிறது. இப்போ 2/3 நம்ம வந்து அடி கொடுக்கலாம். 2/3 அப்படிங்கிறத நான் அடி கொடுக்க போகிறேன். எப்படி அடி கொடுக்கலாம்? 1/3 எனக்கு இங்கே அடி ஆகாது, அதனால் நான் 0 வச்சு இங்கே 0 சேர்த்துக்கிறேன். 20 எத்தனை 3 இருக்குது? 6 நமக்கு வந்து பார்த்தோன்னா 18 வந்திருக்கும். இன்னொரு 2 இருக்குது மிச்சம், இங்கே ஒரு 0, மறுபடியும் 6 வந்திருக்கும். அப்போ 0.66 அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல் இருக்கக்கூடிய வேல்யூ 0.66, ரெண்டாவது இருக்கக்கூடிய வேல்யூ 0.5. தென் அதுக்கடுத்து 7/4 7 கீழே மேலே வந்து 4 இருக்கும். இப்போ நம்ம அடி கொடுக்கலாம். 1×7 போட்டால் 7 வந்திருக்கும். இங்கே 0 வச்சு நான் இங்கே 0 சேர்த்துக்கிறேன்.
இதில் எத்தனை இருக்குது? அஞ்சு இன்ட்டு ஏழு போட்டால் 35, மீதி 5 இருக்குது. ஏன்னா இன்னொரு சைஃபரும் சேர்க்கலாம். 7 இன்ட்டு 7 போட்டால் 49, மீதி 1 இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இது வந்து 57. நமக்கு முதல் இருக்கக்கூடிய வேல்யூக்கு உண்டான ஆன்சர் வந்து 0.66, ரெண்டாவது வேல்யூ 0.65, மூணாவது வேல்யூ 0.57. இதில் நமக்கு டைரெக்டாக பார்த்தாலே தெரியுது இதில் எது பெரியது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து என்ன வேல்யூ நமக்கு வந்து பார்த்தோன்னா பெரியது, என்ன வேல்யூ நமக்கு சின்னது அப்படின்னு கேட்டிருக்கானா. எஸ், இதில் பெரிய வேல்யூ அப்படிங்கிறது எது, சின்ன வேல்யூ அப்படிங்கிறது எது அப்படிங்கிறதான் கேட்டிருக்கான். நம்ம டைரெக்டாகவே சொல்ல முடியும், 0.57, 0.66. இதில் சின்னது எது? 57. இது வந்து 0.66. இந்த 0.57ங்கிறது எது? 7 இல் 4 அப்படிங்கிறது சின்னதும், 2 இல் 3 அப்படிங்கிறது பெரியதும். அதான் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதில் 7 இல் 4ங்கிறது சிறியதும், 2 இல் 3ங்கிறது பெரிய வேல்யூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரியா? சரி, ஓகே. தென் அதுக்கடுத்து இந்த சம்மை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம இதோட கண்டினியூஸாக அடுத்த வீடியோவில் இந்த சம்முக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை ஆண்டு ஒன்று 6% வீதம் சீராக கூடிக்கொண்டு செல்கிறது. 2 ஆண்டுகளில் மக்கள் தொகை 10,000 இருந்து 11,025 ஆக அதிகரித்துள்ளது எனில், 6 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 10,000 இருந்து 1025 கூடியிருக்கு, சரியா? 1025 நமக்கு கூடியிருக்கு. அது ஒரு கான்செப்ட். எத்தனை வருஷம்? 2 வருஷம். 2 வருஷத்துக்குன்னா கண்டிப்பாக 1025 ரெண்டாக நமக்கு பிரிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்கும்? ஸோ 500 ஒரு வேல்யூ வச்சுக்கலாம், இன்னொன்று 500 வச்சுக்கலாம். 500 ப்ளஸ் 25 அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் பிரிஞ்சிருக்கு, சரியா? ஸோ 500ங்கிறது பொதுவாக எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே ஈஸியாக ஆன்சர் நமக்கு வந்து பண்ணிட முடியும், சரியா? ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தானே, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. ஏன்னா கூட்டு வட்டி அப்படின்னா வட்டிக்கு வட்டி போட்டு நமக்கு வந்திருக்கும், சரியா? 500க்கு இந்த 25 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 500க்கு 25 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணால், 2 0 2 0 2 0 2 0 5 5 25, ஸோ 5% அப்படிங்கிறது தான் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு நம்ம ஆன்சர் அப்படிங்கிறத போட்டுற முடியும். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது, சரியா? இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது கூட்டு வட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கான். அதையும் தாண்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொடுத்துருக்கக்கூடிய 5% ஆப்ஷனை வச்சு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 10,000 ரூபாய்க்கு 5% நமக்கு சொல்ல வரான். நமக்கு தெரிஞ்சு 5% அப்படின்னா எவ்வளோ? 10,000 ரூபாய்க்கு 5% அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக 10% அப்படின்னா 1000 ரூபாய், 5%னா 500 ரூபாய். மொதல் வருஷம் 500 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும், ரெண்டாவது வருஷம் 500 ரூபாய் கிடைக்கும். இந்த 500 ரூபாய்க்கு 5% போட்டு பார்த்தா நமக்கு வந்து பார்த்தோன்னா 25 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளால் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும், சரியா? இது முன்னவே நம்ம பார்த்த ஒரு மாடல் தான், அதனால உங்களுக்கு நான் வந்து ரொம்ப எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, சரியா? தென் ஒரு எண்ணின் 22.5% உயர்த்தும் போது 98 கிடைக்கிறது. ஒரு எண்ணு கூட எத்தனை சதவீதம்? 22.5% கூட்டுனா நமக்கு 98 கிடைக்குதாமா? எனில் அந்த எண் யாது, எந்த எண் அப்படிங்கிறது நமக்கு வந்து கேட்குறான். இந்த சம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயந்தான். ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன விடை கிடைக்கிது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஆப்ஷன் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 18, 20, 80, 81 அப்படிங்கிற ஆப்ஷனை வச்சு இன்ட்டு 22.5% அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வருதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதோட கண்டினியூஸாக அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதில் அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், சரியா? தேங்க்யூ.